ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஸ்தோத்திரம் அப்பா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபை கேட்காய் என்ற பாடலை நாம் பாடுவோம். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். Let's turn our Bibles to Joshua chapter 21 and verse 45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Whatever the Lord has spoken to the house of Israel, everything was ஃபுல்ஃபில்ட். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம்
நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் எத்தனையோ வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் கால தாமதம் போல நமக்கு தெரிந்தாலும் அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 43வது வசனம், யோசுவா 21:43, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். 44, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பார பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களையெல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் யோசுவா 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரிக்கிறார். அதற்கு பின்பு யோசுவா அந்த தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை யோசுவா பிடித்து கொண்டு பலன் கொண்டு திடமனதாக இருந்து யுத்தங்களை செய்து சில தோல்விகள் சில வேளைகளிலே அவர் சந்திக்க நேர்ந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எரிகோ வந்து ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம். அதை அவர் ஈஸியாக ஜெயிச்சிட்டார் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு. ஆனால் ஆயி பட்டணத்தில் வரும்பொழுது ஒரு சிறிய தோல்வியை அவங்க பார்க்குறாங்க. சின்ன பட்டணம்தான், ஆனாலும் அங்கே ஒரு சாபத்தீடானது இருந்ததுனால ஒரு தோல்வியை பார்த்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சில வழிமுறைகளை சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியமாக அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தாங்க, எதிர்த்தாங்க, ஆனால் அவர்கள் நிற்கக்கூடாத படிக்கு கர்த்தர் கிருபை செய்து கடைசியாக அந்த இஸ்ரவேல் தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, பகைவர்களுடைய தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியிருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். எரேமியா 33:14 நம்ம வாசிக்கிறோம். விரிடின் ஜெரமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். எபிரேயர் 10:23 நம்ம வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதை போகிற பாதையிலே சில யுத்தங்கள் நாம் சந்திக்க நேரிட்டாலும் கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அங்கே 1வது அதிகாரத்தில் யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டது. அதே போலவே யோசுவா கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 11:15, கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான், அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. தேவன் நமக்கு சில காரியங்களை கர்த்தருடைய கற்பனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்பொழுது அதை நாம் தவறாமல் செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறாமல் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்நாளில் நிறைவேறும். ஸ்தோத்திரம் அப்பாவுமே துதிக்கிறோம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி முடிய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு என்று கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது நீர் எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறாமல் நீர் நிறைவேற்றுவீர் என்று நம்பி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.